ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். 4 தக்காளி. இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 4 தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆன பிறகு இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசம் போடுறதுக்காக இதில் 1 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட நம்ம இதில் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.